குட் நைட் மேடம். வெல்கம் ஆர்ஜி மது. சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான். நேரமே சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓ ஷூர். ராகி தோசை தேங்காய் சட்னி டேஸ்ட் பண்றீங்களா? ஆசம் தெரியும். ஏய் கிருஷ்ணா, ட்ரை பண்ணுடா. ஆ இல்லை இல்லை, வேணாம் வேணாம். அதே எங்கள் அம்மா ஊரில் ராகி களி கிண்டி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும், கும்பக்கரையே மணக்கும். அந்த பக்கம்லாம் சிட்டி சமையலுக்கு வராது. டைம் ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, ஷோ இருக்குல்ல. ஹலோ. ஹலோ மது, யார் பேசுறீங்க? என் பேர் ராகவன். சொல்லுங்க ராகவன். எனக்கு 36 வயசு ஆகுது மது. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, கிட்டத்தட்ட 12 வருஷமா பெண்களோட உள்ளாடைகள் விற்கிற ஒரு கடையில நான் வேலை செய்யறேன். என் பிரச்சனை என்னன்னா? சொல்லுங்க. என்னால எந்த பொண்ணையும் முகத்தை பார்த்து பேச முடியல. எந்த பொண்ணை நான் பார்த்தாலும் என் கண்கள் நேரா அவங்களோட. அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மது? நல்லா புரியுது. அப்படித்தான் மது, எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு பொண்ணோட மார்பகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு, ஃபுட்பால், நிலா, இப்படி எதை பார்த்தாலும். இப்போ கூட என் பக்கத்தில் ஒரு கார் நிற்குது, அதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது, அதோட வைப்பாஸ் பார்த்தாலும் அதுதான் தோணுது. ஒரு நிமிஷம், இந்த இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் புரியுது, பட்டு கார் வைப்பர்ஸ் எப்படி, என்ன கனெக்ஷன் புரியல. சிம்பிள் மது, ஒன்று லெஃப்டில், ஒன்று ரைட்டில். இப்படி யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன சைஸ் இருக்கும், இப்படியே தான் நினப்பு போகுது. உங்களை கூட நான் நேரில் பார்த்துருந்தா உங்கள் முகத்தை பார்த்து என்னால் பேசியிருக்க முடியாது. ராகவன், உங்கள் பிரச்சனை பல ஆண்களுக்கு இருக்கிறது தான். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, எப்பவுமே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பாருங்க, இன்னும் ஆழமாக பாருங்க. என்ன மது, நான் இதே பிரச்சனை நினைக்கிறேன், நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, இன்னும் ஆழமா பாருங்க. அந்த மார்புக்கு பின்னால அந்த பொண்ணோட மனசு இருக்கும், அதை பாருங்க. தெருவில் பூ விற்கிற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் ஏன் வெயிலில் தெருவில் பூ விற்கணும்னு யோசிங்க. பஸ்ல வேலைக்கு போற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் ஏன் வேலைக்கு போகணும், அவன் வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கும் அவன் குடும்பத்துக்கும் என்ன நடக்கும்னு யோசிங்க. உங்க கடைக்கு வர எல்லா பெண்களையும் இப்படியே பார்க்க ஆரம்பிங்க. பரோட்டா கடையில் வேலை செய்கிறவனுக்கு நிலாவை பார்த்தா பரோட்டாவை தான் தெரியும். நிலாவுக்கு போக ஆசைப்படுறவனுக்கு பரோட்டாவை பார்த்தா நிலாவை தான் தெரியும். ஸோ கண்கள் ஒரே மாதிரி, பார்வை வேற வேற. நீங்கள் இப்படியே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் எந்த பொண்ணை பார்த்தாலும் வேற ரெண்டு விஷயங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிடுவீங்க, அவங்க கண்களை. என்ன மது, இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ராகவன், எப்பவுமே பிரச்சனைகள் தான் சிக்கலாக இருக்கும், அதுக்கு தீர்வுகள் சிம்பிளாக தான் இருக்கும். என் பிரச்சனை தீர்மானம் தெரியல, ஆனால் உங்ககிட்ட பேசுனது பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். நான் நல்லா ஆயிட்டேன்னா உங்களை நேரில் மீட் பண்ணி உங்கள் கண்களை பார்த்து பேசுவேன். தேங்க்யூ ஸோ மச் மது. ஆல் தி பெஸ்ட் ராகவன். என்ன பாலு, கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல கூட எப்படி சண்டை போட்ட? எப்படி நானும் உங்க கூட சண்டை போட முடியுமா?
செய்யாத தப்புக்கு அடுத்தவங்க நடத்திட்டுறான், அதுக்கு சண்டை போட முடியல. நீ பேசாம இந்த வேலையை விட்டுற பாலு. வேலையை விட்டு? ஓ, இப்பதான் மேடம் நீங்க சம்பாதிக்கிறீங்கல்ல, உங்க காசுல நான் தின்னுட்டு தூங்கலாம். ஏன் பாலு இப்படியெல்லாம் பேசுற? அந்த வேலையை விட்டுட்டு நாம ரெண்டு பேர் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், 50-50. ரொம்ப பெரிய ஆளாயிட்டிங்க விஜயலட்சுமி, உங்களை நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு தப்பாதான் இருக்கும், காலையில பேசிக்கலாம். பாலு, இன்னும் ரெண்டு நாள்ல என்னோட முதல் சம்பளம் வரும், அதுல உனக்கு ஏதாவது வாங்கணும், உனக்கு என்ன வேணும் நீயே சொல்லு. எனக்கு வேணுங்கிறத கடத்தருவில் வாங்க முடியாது மேடம், நீங்க போய் தூங்க. ஐயோ, எங்க வச்சே? என்னடா இவ்வளவு வெயிட்டு, நாங்கெல்லாம் நாலு புக் தான் கொண்டு போவோம், அதான் நீ ஃபெயில் ஆயிட்ட. தாத்தா மாதிரி பேசாதே. போன் எங்க? தெரியலையே, இங்கதான் இருக்கும். ஏய், நீ எடுத்தியா? இல்லம்மா. நீ ஒண்ணு பண்ண, போன் கிடைச்சா ஆபீஸ் போன் பண்ண, நேரா அனுப்பிச்சு வாங்கிக்கிறேன். சரி, ஏய் வாடா, நீ போ போ. இத பாரு நீலகண்டா, என்கிட்ட முதல்ல இந்த கார் இல்ல, நீ பல வருஷமா காரை ஓட்டினவே, இப்ப கார் இல்ல, புதுசா ஒரு கார் வாங்க வேண்டிதானே? ஓ, உதாரணத்துல தீய வச்சு கொடுத்த, யாராவது கேட்டா சிரிப்பாங்க ஐயா. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதோ விஜய் வருது, விஜய் கிட்டயே கேக்கலாம். இங்க வாமா விஜய், நீயே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போ. என்ன பஞ்சாயத்துங்க? அது ஒன்னே இல்லம்மா, இவன் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி எழுதிட்டு தனிமையில இருக்கான், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நான் சொன்னா கேக்குறவங்க சிரிப்பா சிரிப்பாங்கன்றான். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீயே சொல்லுமா. மூர்த்தி, நீ ஏதாவது விஜய், அவன் என்ன வச்சு ஏதோ காமெடி பண்றான், நீ போய் உன் வேலையை பார்ப்போம். அவர் ஒன்றும் தப்பா சொல்லலையே. அப்படி போடு. என்னம்மா நீ, இந்த வயசுக்கு மேல நான் எங்க போய் பொண்ணு தேடுறது? எனக்கு எவன் பாரியா மாதிரி சேனல்ல தேட வேண்டிதானே? அதெல்லாம் தேட முடியாது, அது தானாவே அமையும். திடீர்னு ஒரு நாள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாராவது பார்க்கலாம், அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், தலைக்கு மேல பல்வேறியும், மணி அடிக்கிற சத்தம் கேட்கும், வாழ போற மிச்ச வாழ்க்கை தெரியும். தேடல் மனசுல இருந்தா போதும். ஆனா வயசு காலத்துல இருக்கிற துணையை விட வயசான காலத்துல இருக்கிற துணை தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இன்னொரு துணை அமைஞ்சா உங்க மனைவியோட ஆன்மா கண்டிப்பா சந்தோஷப்படும், நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆல் தி பெஸ்ட், பை பை. யோ மூர்த்தி, இந்த குரல் அதுவாயா முக்கியம்? உன் மண்டைக்கு மேல ஒரு பல்பு எரிஞ்சா இந்த பிளாட் மொத்தமா பிரகாசம் ஆயிரும். இவ்வளவு துல்லியமா தெரியுது, சூப்பர். ஹலோ, மிஸ்டர் பாலு. ஃபாதர், இது உங்க போன் பாருங்க. ஆமா ஃபாதர், இன்னைக்கு காலை தான் காணும் வீடு புறம் தேடி இருந்தேன். இது உங்க சிக்னேச்சரா? மிஸ்டர் பாலு, ப்ளீஸ் ரிலாக்ஸ் ப்ளீஸ். உங்க பையனோ அவன் ஃப்ரெண்டோ, what's his name? அஸ்வின், ரைட்? இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ். இவன் உங்க போனை திருடிருக்கான், அவன் அவங்க வீட்டிலேருந்து ரெண்டு போனை திருடிருக்கான்.
இது போதாதுன்னு மேத்ஸ் டீச்சரோட ஃபோனையும் திருடியிருக்காங்க. அதை விற்க போகும்போது கடைக்காரருக்கு டவுட் வந்து ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? Why don't you say? சொல்லுப்பா. பிளே ஸ்டேஷன் வாங்க. உங்கள் பையன் தினமும் கிளாஸ் ரூமில் தூங்குறான்னு கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னு விசாரிக்கும் போது தினமும் நைட் தூங்காமல் கேம் விளையாடிருக்கான். அது உங்கள் ஃபோன்லேருந்து. இதை பற்றின ரிமார்க்ஸ் கூட நாங்கள் டைரியில் எழுதி அனுப்பிச்சோம். உங்கள் வீட்டில் உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்காம நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நீங்கள் மூணு பேர் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. அண்ட் திஸ் கேம் அடிக்ஷன் இஸ் எ பிக் ப்ராப்ளம். அதுதான் அவனை இந்த நிலைமையில் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனால் எப்படி திருடுறது? ஃப்ரம் வேர் டிட் ஹி லேர்ன் டு ஸ்டீல்? நீங்கள் வேணா எங்கள் ஸ்கூலுக்கும் இதில் பங்கு இருக்குன்னு நினைக்கலாம். ஓகே, ஐ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் ஹீ இஸ் சஸ்பெண்டட். சாரி சாரி ஃபாதர், ஃபாதர் ப்ளீஸ் 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 இனிமே எதுவும் நடக்காம பார்த்துக்கறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சாரி ப்ளீஸ் இனிமே எதுவும் நடக்காம பார்த்துக்கறேன். சத்தியம் நான் பார்த்துக்கறேன் ஃபாதர். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க. சின்ன பையன் சின்ன பையன் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்ன பேசுற பாலு? அங்க பிரின்சிபல் கிட்ட என்ன சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சத்தியமெல்லாம் பண்ண. வேற என்ன பண்ண சொல்ற? உனக்கு தான் கவனிக்க நேரம் இல்லையே. இப்ப நான் என்ன கவனிக்காம இருந்துட்டேன்? நீ அவனை சரியா கவனிக்கிறது இல்ல. நான் போன பிறகு அவன் என்ன பண்றான்னு அவன் ரூம்ல எட்டி கூட பாக்குறது இல்ல. ஓ, இப்ப எல்லாம் ஏன் தப்பா? எல்லாமே இந்த சனியை பிடிச்ச வேலையால வந்தது. அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னோம் வீட்டுல பிரச்சனை வரும்னு. என் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லாமல அவ்வளவு நடந்திருக்கு. நீ அந்த வேலையை முதல்ல ரிசைன் பண்ணுமா பிளீஸ். நான் எப்ப இந்த வேலையை ரிசைன் பண்ணணும்? அவ சின்ன பிள்ளை தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதுக்கும் நான் வேலைக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் சம்பளத்துக்காக இந்த வேலை பண்ணல, என்னோட சந்தோஷத்துக்காக பண்றேன். இந்த ஒரு தடவையா அது என்ன புரிஞ்சுக்கோங்களேப்பா. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க. நானும் உங்க பொண்ணு தானப்பா. இப்ப எதுக்கு இப்படி டிராமா போடுற? நான் டிராமா போடுறா? வீட்டுல இருந்தா சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன் சொல்ல வேண்டியது. வேலைக்கு போனா வேலை விட்டு வேலை விட்டு சொல்ல வேண்டியது. நீ கௌரவமான ஒரு வேலைக்கு போனா நாங்க ஏன் சொல்ல போறோம்? உங்க கௌரவம் போற அளவுக்கு இப்ப நான் என்ன பண்ண? பின்ன கண்டவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது அசிங்கம் அல்ல? அசிங்கமா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், எனக்கு என் வேலையும் முக்கியம், என் பிள்ளையும் முக்கியம். அத ரெண்டையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். வா. ஹாய் விஜி. விஜி, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை. ம், ஆரம்பிக்கலாமா? ம். விஜி, உங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு, ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணுமா. ஹலோ, மேடம், என் பையனை காணுமா? வாட், யோ, என்னாச்சு? ஏய் விஜி. சாரிப்பா, உங்க ஃபோன் எடுத்தது ரொம்ப தப்பு.
தெரியாம பண்ணிட்டேன். அதுக்காக எல்லாரும் அம்மாவை திட்டாதீங்க ப்ளீஸ். என்னால் பெரியம்மா வீட்டில் போய் இருக்க முடியாது. அவங்களும் எப்போ பார்த்தாலும் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா ரொம்ப நல்லவங்கப்பா, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நீங்களும் நல்லவர்ப்பா, நான் மட்டும்தான் பேட். நான் போகிறேன். சாரிப்பா, சாரிம்மா. எல்லா வீட்லயும் போய் பார்த்துட்டேன், யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. இல்ல பாரு, நமக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். வெயிட் பண்ணுவோம், புரியல. கண்டிப்பா கடைப்பா பாருங்க. சித்து, எங்கடா போனே? பஸ் சாரிப்பா. சார், ஸ்கூல்ல தான் சார் இருந்தான். உங்க பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்ற வருத்தத்துல அழுதுட்டு இருந்தா சார். என்னடா, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த வயசுல இதெல்லாம் நடக்கிறது சகஜம் சார். அம்மாவை பாருங்க. கிளம்புறீங்களா? இல்ல வரும். எஸ் ஆஃப் கோர்ஸ். ஓகே, ஐல் டேக் கேர் ஆஃப் இட் டுமாரோ. ठीक है, ओके, बाय बाय. என்ன விஜி, என்னால இந்த ஷோ பண்ண முடியாது மேடம். அன்னைக்கு இதே ரூம்ல உங்ககிட்ட என்னால் முடியும்னு சொன்னேன். நீங்களும் என்னை நம்பினீங்க. ஆனால் என்னென்னமோ நடந்துருச்சு. நம்பினா உங்களுக்கு சாரி சொல்ல வேண்டியிருக்கு, நம்பாத உங்களுக்கு சரி சொல்ல வேண்டியிருக்கு. மனசுக்கு பிடிச்ச வேலை செய்கிறது ஒரு கொடுப்பினை. அது எனக்கு இல்லை மேடம். மறுபடியும் என் சின்ன உலகத்துக்கு போனோம். வீடு, சமையல், பாகியலட்சுமி, அக்காக்களோட அட்வைஸ், லெமன் அண்ட் ஸ்பூன் ரைஸ். இந்த லெமன் அண்ட் ஸ்பூன் ரைஸில் நான் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் மேடம். வாங்காமலும் இருந்திருக்கேன். வெற்றி தோல்வி பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. ஆனால் ஒரு வாட்டி கூட அந்த லெமன் கீழே விழுந்தது இல்லை. ஆனால் இப்போ விழுந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்கு மேடம். நீங்கள் என்னை நம்பி பெரிய ரிஸ்க் எடுத்தீங்க. நான் தான் உங்களை பாதியில் விட்டுட்டு போகிறேன். சாரி. நீங்கள் என்ன திட்டுறதுனாலும் திட்டுங்க மேடம். எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாது மேடம். பார்த்த முதல் நாள்லேருந்து உங்கள் ஸ்டைல், நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, உங்கள் பர்ஃப்யூம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி லேடிஸ் தான் என்ன மாதிரி பெண்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மேடம். நீங்கள் இந்த ஷோ கண்டினியூ பண்ணுங்க, நான் தினமும் கேட்பேன். இல்லை விஜய், இதுக்கு நீங்கள் தான் கரெக்ட். பூரி நீங்கள் சுட்டால் தான் புஸ்ஸுன்னு வரும். இந்த ரெண்டு நாளில் மது எங்கே மது எங்கேன்னு கேட்ட எவ்வளோ ஃபோன் காசு தெரியுமா? மரியா, சொல்லு மரியா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே கிருஷ்ணா. ஆஸ் லாங் அஸ் ஷீ இஸ் ஹாப்பி. அஞ்சலி, அன்றைக்கி உங்கள் கூட பேசின அந்த ஒரு ஃபோன் காலில் தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. நான் எப்போவுமே உங்கள் ஃபேன். திடீர்னு
என்னைக்காவது ஏதாவது ஒரு கான்டெஸ்ட்டில் கலந்துக்குவேன். இங்கே எல்லாரும் ஆர்ஜே மதோட ஃபேன்ஸ், ஆனால் நான் எப்போவுமே விஜயோட ஃபேன். போகலைன்னாலும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் ஹரித்வார் தான். தவற மேடம், என்னை மறந்துட மாட்டீங்கல்ல? யூனோ விஜி, நான் தனியாக தான் தங்கியிருக்கேன். என் எதிர் ஃப்ளாட் குழந்தை திடீர்னு என் வீட்டுக்கு வருவா. வந்த கொஞ்ச நேரத்திலேயே வீடெல்லாம் கலைச்சிட்டு தலைகீழே ஆக்கிட்டு போயிடுவா. அவள் போனதுக்கப்புறம் அவள் கலைச்ச திங்ஸ் எல்லாம் பார்த்தா இட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஏக்கமாக இருக்கும். தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல் நவ். வி வில் மிஸ் யூ விஜி. Take care of yourself. Viji, நீ போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹலோ ஓன் ஸ்டைல்ல ப்ளீஸ். ஹலோ, லெட்ஸ் கெட் பேக் டு ஒர்க். எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றியே, உனக்கு வெக்கமே இல்லையா? வெக்கப்பட்டா செக் கொடுப்பீங்களா மேடம்? உனக்கு செக் என்ன, ஃபைனல் செட்டில்மெண்டே கொடுத்துறேன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக நான் கம்மி ரேட்ல எவ்வளோ வெரைட்டியா செய்கூல் இல்லாம மொத்தமா நானே சேதாரமாகி உங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணேன். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசுறீங்களே மேடம். எனக்காக நீங்க கொஞ்சம் மேலிடத்துல பேசக்கூடாதா? உனக்காக பேசினா என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்கயா? என்கிட்ட வாங்க, வெங்காயம் வெட்டுற வேகன்ஸ் இருக்கு. ஏய் பிரீத்தி, டெய்லி எத்தனை பேருக்கு சப்ளை பண்ணனும்? லஞ்சனா 30 பேர், டின்னர்னா 20. டெய்லியா? டெய்லி. அட்லீஸ்ட் அந்த ஆர்ஜே வேலையாவது எனக்கு கொடுங்க மேடம் ப்ளீஸ். ஐயோ, அடுத்து என்ன பண்ணலாம்? ஐ டோ நோ, வில் திங்க் ஆஃப் சம்திங். என்னாச்சு விஜய், எவ்ரிதிங் ஓகே? மேடம், சப்பாத்திக்கு சைட் டிஷ் தால், ஆலூ கறி, மஷ்ரூம் கறி, பன்னீர் பட்டர் மசாலா, மிக்ஸ் வெஜிடபிள், அப்புறம் மோர் குழம்பு, வத்த குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி, இடியாப்பம், தயிர் சாதம், இந்த மாதிரி வெரைட்டியாக டேஸ்டியாக என்னால் தர முடியும். அந்த கேட்டரிங் கான்ட்ராக்ட் எனக்கு தருவீங்களா மேடம்? ஆஹா, மரியா. என்னால் முடியும் மேடம். என்ன, ஏதாவது புது ஐடியாவா? ஆமா விஜய், ஆனா இந்த தடவை 50-50. ஹலோ விஜயலட்சுமி கேட்டரிங். எத்தனை பேருக்கு சார்? 20? நோ ப்ராப்ளம் சார், அதே பில்டிங் தானே, பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். ஓகே. தேவி, இது இங்கே வைக்கிறேன், சூடாக இருக்கு. சரிங்க மேம். விஜய், ஒரு புது ஆர்டர். பண்ணலாமே, சீக்கிரமாக பண்ணுங்கம்மா. சரிக்கா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கிளம்பு. எங்க? நைட்டு வேலைக்கு போகணும், மல்லியோட கார் வந்துடும். என்னது? அங்கே அலோ எஃப்எம்ல ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் தான். மது எங்கே எப்போ திரும்ப வருவான்னு தினமும் கால்ஸ் வருதான். அதான் மதுவோட ஹஸ்பண்டு மரியாவை பார்த்து மது நாளைக்கு சாயங்காலமே வந்துடுவான்னு சொல்லிட்டாரான். பாலு, விளையாடாதே பாலு. முடிஞ்சது
முடிஞ்சதாவே இருக்கட்டும். இல்லை விஜி, உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நிஜமா. இந்த பார் விஜி, எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் அவங்களோட பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட எல்லாரும் அவங்க பிரச்சனையை சொல்றாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதும் ஆறுதல் வார்த்தையை சொல்கிறதும் எல்லாருக்கும் வராது. அது உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது. அது இப்படி சமயக்கிட்ட இருந்து வீணாகக்கூடாது. சித்து, ஐ வில் பி ஓகேமா, நீ கிளம்பு. பார்த்து இல்லை, கிளம்புமா. இல்லை பாலு, நீ இப்போ இப்படி சொல்கிறானா, அப்புறமா யாராவது என்கிட்ட தப்பாக பேசினாங்கன்னு எனக்கு. நீ கரெக்டாக தான் பேசுவ. ஹலோ, பா பாத்துப்பா. பை 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 மா. ஹாய், வாட்ஸ் அப். ஹாய் விஜி. Little busy. Catch you later. Okay. Come on. Come on. Sir, are you cooking? Balu, one of the most important things. Tell me, sir. We're going to shift to the plumbing pest control work. I'm going to supervise that. Office boy, I'm going to go. Office boy? No, no. I don't know. You go. I'm? Yes, you. Sir, there's a little bit. I'm going to pay for it. I'll take care of it. நீங்க அந்த செக் புக்கை என் கையில் கொடுத்துட்டு உடனே இமீடியட்டாக கிளம்புங்க ப்ளீஸ். ஹலோ, நான் இப்போ ஒரு ஆள் அனுப்புகிறேன். ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துடுவார். ஓகே ஓகே பாய். ஹலோ, என்ன பாலு, இன்னும் வீட்டுக்கு வரல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சாக்கடை தூர் வாரிட்டு இருக்கேன். சும்மா ஜோக் அடிக்காத, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். விஜி, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஐயோ, லீவ் எல்லாம் போட முடியாது. இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி வேற ஸ்டுடியோக்கு வராரு. எதுக்கு? என் ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வராரு பாலு, எனக்கு லேட் ஆகுது. சே, அப்ப நீ கிளம்பு. ப்ரோ, சித்து சித்து என்ன பண்றது? ஓஎல்எக்ஸ்ல வித்துரு. ஆர்ஜே மது, விஜயலட்சுமி, தி ஸ்டார் ஆஃப் ஆ ஷோ. சாரி, லேட் ஆயிடுச்சு. லேட்டா? என்கிட்ட இந்த டைலாக் சொன்ன முதல் நீங்க தான். பட் எனிவே, நைஸ் டு மீட் யூ. உங்கள் ஷோ நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அஸ்கி வாய்ஸ் தான் நினச்சேன், ஆனால் ஒரு விஸ்கி வாய்ஸ் தான். சும்மா காமெடி. இது என்னோட சன் சித்து. ஹாய். ஹாய் டூட். என்ன ஏஜ்? ஐம் 11. 11ஆ? என்னை விட பெரிய பையனா? உங்களோட பெரிய ஃபேன். ஓ, நீங்கள் என் ஃபேனு, ஆனால் நான் உங்கள் அம்மா ஃபேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர்? என் பேரு நீலகண்டன். நீலகண்டன், இன்னைக்கு நம்ம ஷோக்கு நடிகர் செம்பு வந்திருக்காரு, அவர் கூட பேசுறீங்களா? இல்ல இல்ல, நான் உங்க கூட தான் பேசணும். சொல்லுங்க. டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்கறேன். முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பிச்சேன், இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேட்கறேன். என் ஒய்ஃப் பேரு மதுரவள்ளி. அவளை நான் மதுன்னு தான் கூப்பிடுவேன். ஓ, அவங்க உங்க பக்கத்துல இருக்காங்களா? இல்ல, அவ என்ன விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. அவ போனதுக்கு அப்புறம் நான் ஆளே மாறிட்டேன். ஐ பிகேம் அன் ஆங்கிரி பர்சன். யாரும் என்கிட்ட நட்பா சிரிச்சு பேசினா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது என் மது திடீர்னு என்னை விட்டு போனதில் எனக்கு அவன் மேலே கோபம். அதைத்தான் நான்
அடுத்து உங்ககிட்ட காட்டுறேன்னு நினைக்கிறேன். எனிவே, இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது எதுக்குன்னா, உங்கள் ப்ரோக்ராம் கேட்கும்போது எனக்கு என் மது கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ உங்களை மாதிரியே தான், நல்லா பேசுவா, நல்லா சிரிப்பா, நல்லா பாடுவா. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டெல்லாம் கூட பாடுவோம். உங்கள் மது உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? பேர்லாம் சொல்லி கூப்பிட மாட்டேன், பட் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது நீலுன்னு கூப்பிடுவா. நீலு? நீலு, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ், குறிப்பாக ஒரு பாட்டு. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க நீலு. நதி எங்கே போகிறது? நீங்களும் பாடுங்க நீலு. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாளெங்கே போகிறது? இரவை தேடி. நிலவெங்கே போகிறது? மலரை தேடி. நினைவெங்கே போகிறது? உறவை தேடி. நீலு, உங்க மது எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நாளையிலிருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணுங்க, பேசலாம் பாடலாம். ஓகே? நாம கஷ்டத்துல இருக்கும்போது கடவுள் நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். Thank you, Madhu. God bless you. இப்பெல்லாம் உயிருக்குயிராக பழகினவங்க கூட பிரேக்அப் பண்ணணுன்னு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை கூட தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம வழியை ஷேர் பண்ணிக்கிறது யாருமே இல்லைங்கிறது இருக்கு பாருங்க. அதுதான் வாழ்க்கையிலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதை நான் பலவாட்டி அனுபவிச்சிருக்கேன். இந்த உலகத்தில் எல்லா மக்களும் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன தெரியுமா? ஹலோ. ஆனால் நீங்கள் சொல்கிற ஹலோ இருக்கு வேற லெவல். Can I have your autograph, please? Please, உங்களுது தான். நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாள் எங்கே போகிறது? இரவை தேடி. நல்லா இல்லையா? கைத்தட்டுங்க. நீங்க ஆட்டோகிராஃப் போடுங்க, மறந்துடாதீங்க. நேர்ல பாக்க சூப்பரா இருந்தாருப்பா, ரொம்ப ஜாலியா பேசினாருப்பா. ஓ, உங்க அம்மாவும் போட்டோ எடுத்திருக்கல? இல்ல இல்ல, அவருதான் அம்மா கூட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு போனாரு. விஜய், சூப்பர் ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கோ. எதுக்கு ஸ்கிரீன் சேவரா? நான் என்னோட ஹீரோவை வச்சிருக்கேன். ஹீரோவா? நான் இப்போ காமெடி இருந்தானே. செது, ரூம்ல பால் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு பாடு. ம். அந்த போட்டோக்கா இப்படி கோவப்படுற? நான் கோவம்லாம் படலையே. ஆனா இன்னொரு தடவை இப்படி பேசின எனக்கு கோவம் வரும். மீட்டிங்க முடிச்சிட்டு ஷாப்பிங் போலாம். பத்மா, வீட்டுக்காரர் வரல? அது இன்னும் எந்திரிக்கவே இல்ல. வயசாச்சு இல்ல, கொஞ்சம் சிரமம் தான். வடிவு,
என்ன அசோசியேஷன் மீட்டிங் தானே போறோம், அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போற மாதிரி டிரஸ் பண்ணிருக்க, அது என்ன பெரிய பொட்டு, குன்னக்குடி வைத்தியநாதன் நெத்தில முட்டன மாதிரி. சும்மா இருங்க, இதெல்லாம் நான் எப்பதான் கட்டுறது. அது சரி, வாமா விஜய் பால் வரலையாமா? அவர் கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணிப்பாரு, நாம போலாம். ஆ போலாம். கிருஷ்ண மூர்த்தி, ஐயோ கடுவம் போன வரா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ நான் சண்டை போடுறதுக்கு வரல, இன்ஃபேக்ட் உங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன். இவ்வளோ நாள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் சண்டை போட்டு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக உங்கள் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பை தி வே, ஐ எம் நீலகண்டன். கை கொடுங்க. என்ன எல்லாரும் அப்படி நம்ப முடியாமல் பார்க்குறீங்க, எனக்கு புரியுது. பட் ஐ ரியலி மீன் வாட் ஐ செட். நேற்று என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது, அது என்ன ஒரு புது மனுஷனை மாத்திருச்சு. நீங்க எல்லாரும் அசோசியேஷன் மீட்டிங் தானே போறீங்க, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. நதி எங்கே போகிறது, கடலுக்கு. சாரதி, இங்க பாருங்க, எல்லாம் தப்பா இருக்கு. என்ன பாக்குறீங்களோ, நீங்க இந்த ஷேட்டை கவனிக்காம இருக்கீங்க. இத படிச்சு பாருங்க, படிங்க. We have received the mail regarding. We regret to inform you that we will henceforth be terminating our contract with your company. 25 lakhs worth of business. 25 lakhs. எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு தெரியுமா? சார், உள்ள போய் பேசலாமே. ஏன் இங்க பேசுற, உங்க கௌரவம் குறைஞ்சிருமா? அப்படி இல்ல சார், அந்த கிளையண்ட நீங்க தான் டீல் பண்ணீங்க. அந்த ப்ரொபோசல் கூட நான் உங்களுக்கு. இட்ஸ் மை ஃபால்ட் இஸ் இட்? நீங்க உங்க வேலைய சரியா செய்யாம ஏன் மேல தப்பு கண்டுபிடிக்கிறீங்களா? 12 வருஷமா இத தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பாலு மொறக்கறீங்க? ஐஸ் டவுன். ஐ செட் ஐஸ் டவுன். யூஸ்லெஸ். விஜி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இல்லை, நான் இந்த ஷோ பண்ணியிருந்தேன்னா பல மிருகங்களுக்கு தீனி போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்க குழந்தைய தட்டி எழுப்புறீங்க, ஷோவையே வேற ட்ராக்ல கொண்டு போயிட்டீங்க. எப்படி விஜி? எனக்கு தோன்றதை நான் பேசுகிறேன். இப்படி சொன்னால் எப்படி? எங்கள் அக்கா கூட அடிக்கடி கேட்பாங்க, அது எப்படி நீ சுட்டா மட்டும் பூரி புஸ்துன்னு வருதுன்னு. நீங்கள் என்ன சொல்வீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் சுட்டா பூரி புஸ்துன்னு தான் வரும்னு சொல்வேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ. ஹலோ, யார் பேசுறீங்க? பேரெல்லாம் வேண்டாம், நான் குரும்பேட்டிலேருந்து பேசுறேன். என் பிரச்சனை என்னன்னா, என் பிரச்சனை என்னன்னு கேட்க கூட யாரும் இல்லைங்கிறதான். நான், என் மனைவி, எங்க ஒரே பையன், என் உலகம் ரொம்ப சின்னது ஆனால் அழகானது. சிரிக்காம ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் டின்னர் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நானும் அவளும் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அவள் பேச ஆரம்பிச்சான்னா நிறுத்தவே மாட்டான், நானும் சலிக்காமல் கேட்டுக்கிட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய வரம் அந்த டைம் தான். இப்போ நாங்கள் சேர்ந்து சிரிச்சே ரொம்ப நாளாச்சு. அவள் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கா, அதுவும் நைட்டில். நான் வேலை முடிஞ்சு வரும்போது அவள் வேலை கிளம்ப ரெடி ஆகிட்டு இருப்பா. அவள் வரும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன். அவளுக்கு பிடிச்ச வேலை, அவள் சந்தோஷமாக இருக்கா. எனக்கு தான் பல பிரச்சனைகள். ஏன் வேலைக்கு போகிறோம், கண்டவங்கிட்ட திட்டு வாங்குறோம், எதை துரத்திக்கிட்டு வர்றோம், இப்படி நிறைய கேள்விகள். இதெல்லாம் அவகிட்ட பேசக்கூட முடியல. அதான் உங்கள் ஷோ மூலமாக பேசுகிறேன். உங்கள் பிரச்சனை எனக்கு. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், கேட்டதே போதும். அப்புறம் நானும் அவளும் சேர்ந்து பாடுற ஒரு பாட்டு, அதை பிளே பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன பாட்டு? நேத்ராத்திரி அம்மா. மற்றவங்களுக்கு தான் இது ஒரு ஐட்டம் சாங். ஆனா எங்களுக்கு, நீங்க போடுங்க, அவளுக்கு புரியும். Thank you.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜி. எதுக்கு? விகடன் அவார்ட்ஸ்க்கு பெஸ்ட் ரேடியோ ஷோவா உன் ஷோவை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏய் கங்க்ராட்ஸ் மரே. தேங்க் யூ தேங்க் யூ. ஷோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாசம்தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள எவ்வளோ ரீச், எவ்வளோ பெரிய அவார்ட். யூ நோ வாட், யூர் அ ஸ்டார். டைம் டு செலிப்ரேட். எம்பாலு, நம்ம கூட இந்த மாதிரி காசு வாங்கி ஒரு டிராவல்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? டிராவல்ஸ் ஆரம்பிச்சா போச்சு. நீ ஏற்கனவே ஆரம்பிச்ச டெய்லரிங் யூனிட், சிட் பண்ட் கம்பெனி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க, இதே ஒரு கை பார்த்தலாம். நான் சீரியஸாக தான் கேட்குறேன், கிண்டல் பண்ணாது. சரி யோசிக்கலாம். முதல்ல ஒரு கார் வாங்கலாம். ஒன்றும் இல்லை, அஞ்சு கார் பெருசாக திங்க் பண்ண பாலு. விஜயலட்சுமி டிராவல்ஸ், கம் ஆன். அஞ்சு ஏசி தானே? என்ன, அதில் ஒரு டாக்ஸி நீயே ஓட்டு. சிச்சி, நான் ஆஃபீஸில் இருக்கணும். ஓ, அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், கஸ்டமர் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணணும், அப்பப்போ சர்ப்ரைஸாக போவேன். டிரைவர்ஸ் ஆ செக் பண்ணு. கட் கட் கட். அம்மா, அதுல ஒரு கார்ல என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணுவீங்களா? முடியவே முடியாது, எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். நீ எப்பவும் போலவோ அப்பா கூடவே போ. என்னம்மா, அஞ்சு கார் வச்சுக்கிட்டு நான் பைக்ல போறதா? என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. இது பாரு, தோழல் வந்துட்டா அது வேற, பிசினஸ் நல்லா டெவலப் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொந்த யூஸ்க்கு இன்னொரு கார் வாங்கிக்கலாம். ஓகே? ஏ விஜி, ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறான், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது. முடியவே முடியாது. இவ கிளம்புற நேரத்தில் யாராவது கஸ்டமர் போன் பண்ணிட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அம்மா, திஸ் இஸ் அன்ஃபேர். சமயத்தை ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற விஜி, ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறான், அட்லீஸ்ட் ஒரு நாளாவது. ஒரே போய் அவனுக்கு இல்லாம பெரிய கஸ்டமர்ஸ். இது பார் பாலு, எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம், அப்பதான் தொழில முன்னேற முடியும். என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? அதெல்லாம் கரெக்ட் தான் மேடம், ஆனாலும் இல்லாத காருக்காக மூணு பேர் சண்டை போட்டுக்கிறது அவள் நல்லதா பண்ணல மேடம். ரொம்ப பேசுறான், நம்ம கம்பெனிக்கு செட் ஆகாது. அம்மா பெரியம்மா, அம்மா சாரி. ஹலோ அக்கா, நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம், இன்னும் பத்து நிமிஷத்தில் போய்டும். சரிக்கா வாங்க. கிரக பிரவேசத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காங்களாம். இது மியூசிக்கல் சேர். மியூசிக்கல் சேரா? இது சிங்கிங் கா. ஏய் போதும்டா. என்ன பாலு, டிவி இன்னும் ரிப்பேர் பண்ணல? இல்ல மாமா, அது ரீப்ளேஸ்மென்ட் கேட்டிருக்கேன். ஓ தாத்தா, கஸ்டமர் கேர்ல அப்பா மட்டும் கேரே பண்ண மாட்டீங்க. டேய் ஓவரா பேசாத மாமா, நான் கன்சூமர் கோர்ட் போலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போக போறீங்களா? மாமா, நம்ம உரிமைக்கா நம்ம போராடி தீரணும். மூணு மாசமா உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். ஓஹோ, அடுத்தது கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி தீ குளிக்கிறது தான் பாக்கி. அதுக்கு பேசாம டிவிய கொளுத்துங்க. அதுக்குள்ள எப்படி இவ்வளவு செஞ்ச? அவ எப்பவுமே இப்படி தானே? இந்த சுறுசுறுப்பு படிவில் காமிச்சிருந்தா உங்களை மாதிரி பேங்க் ஆபீசர் வேலை கிடைச்சிருக்கும். பஜ்ஜி சாப்பிடு. சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். சித்து இந்த ஏண்டா, நீயாவது உருப்படியா படிக்கிறியா இல்ல உங்க அம்மா மாதிரியா? தாத்தா, நான் பெரியவனானதுக்கு அப்புறம் அம்மா மாதிரியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னது, அம்மா மாதிரி பிசினஸா? ஆமா தாத்தா, அம்மா ஒரு டிராவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னது டிராவல்ஸா? என்னடி இதெல்லாம்? ஏய் பண்ண என்ன, உங்க பேங்க்ல லோன் தருவீங்களா? எதுக்கு? கார் வாங்குறதுக்கு. அஞ்சு கார். டிவியே ஒழுங்கா ஓடுறது இல்ல, இதுல கார் எங்க ஓட போகுது? உனக்கு எல்லாமே விளையாட்டு தான்ல? நான் சீரியஸா தான் கேக்குறேன். பிளஸ் டூ எக்ஸாமே விளையாட்டா எடுத்துக்கிட்டவ, அதுவும் மூணு தடவை. கொடுங்க. ஐயோ ஏய் விஜி, வெங்காய பஜ்ஜியோ மிளகா பஜ்ஜியோ போடு. ஏய் விஜி, இப்ப என்னத்துக்கு நீ இப்படி கோச்சிட்டு வர? பின்ன இந்த அப்பாக்கு எப்போ என்ன மட்டும் தட்டி பேசணும்? அதுவும் சித்துக்கு முன்னாடி. அவர் உண்மையை தானே சொன்னாரு? பின்ன நீ என்ன ஸ்டேட் ரேங்க வாங்கின? நான் என்ன வேணும்னா ஃபெயில் ஆன? முதல் தடவை எனக்கு டைஃபாய்ட், ரெண்டாவது தடவை க்வெஸ்சன் பூரா அவுட் ஆஃப் சிலபஸ், நீ கிளாஸ்ல நல்லா படிக்கிற அந்த முத்துலட்சுமி முத்துலட்சுமி ஃபெயில் ஆயிட்டா. அப்புறம் மூணாவது தடவை ஏழுலாம் இருந்தப்போ இந்த 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 விரல நகை சுத்தி வந்துச்சு. அப்போ அந்த தாத்தா தான் வயச பிள்ளைங்க படிக்கிறதோ வெள்ளரிக்கா வெடிக்கிறதோ நம்ம கையில இல்லைன்னு சொல்லிட்டு படிக்க நிறுத்திட்டாரு. மெமிக்ரி மட்டும் நல்லா பண்ற. பின்ன அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? பிசினஸ் பண்றது என்ன அவ்வளவு ஈஸியா? ஏற்கனவே சிட் ஃபண்ட் பிசினஸ் பண்றேன்னு எங்க 30,000 ரூபாயை காலி பண்ண. ஓ, இப்போ நீங்களும் குத்தி காட்டுறீங்களா? அந்த பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. உன்னோட பிரச்சனையே இதுதான், ஏதாவது ஒன்னத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். டெய்லரிங் பண்றது, பாட்டு பாடுறது, சமையல் பண்றது, மெமிக்ரியும் பண்றது. எனக்கு வருது என்ன பண்றேன், எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இன்ட்ரஸ்ட். அப்போ நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணல இல்ல, நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஏதாவது வேலை கிடைச்சிருக்கும். லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கிடைக்காது.
இப்போ என்ன, நான் எதுவுமே பண்ணக்கூடாது அதானே? சரி, நான் வீட்டிலேயே கிடக்குறேன், நீங்க எல்லாம் வரும்போது நான் பஜ்ஜி சுட்டு தரேன். விஜய், பஜ்ஜி சூப்பர் ஒன்று. ஹலோ, அந்த டிராவல்ஸ் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏகப்பட்ட லாஸ். பேங்க்ல இருந்து வண்டி எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க, நீ அந்த டிரைவர்ஸ்க்கு எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பிடு. என்னது பாலு,